ராஜேஷ் டிவைன் பிஸ்னஸ் கிரியேட்டர்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சுவாரஸ்யமான தகவல் நிறைய காத்துட்ருக்கு. அனைவருக்கும் என்னுடைய அன்பு காலை வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூரிய கிரகணம் நடந்திருக்கக்கூடிய அந்த வேலையில் நிறைய பதிவுகள் நம்ம வந்து சூரிய கிரகணத்தை பற்றி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். அதாவது எல்லா சேனல்லையுமே எல்லா நியூஸ்லையுமே சூரிய கிரகணத்தை பற்றி விரிவாக கொடுத்துருந்தாலும் நான் சில விஷயங்களை பற்றி மட்டும் எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லாமல் சில ஸ்கிரிப்டாக கொடுத்துருப்போம். அது பழைய சேனலில் நம்மளுடைய வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தினமும் ஒரு தகவலில் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருக்கடி. இந்த நெருக்கடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கடனால் ஏற்படக்கூடிய நெருக்கடி. இந்த கடனால் ஏற்படக்கூடிய நெருக்கடியை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை பற்றின ஒரு சுவாரஸ்யமான இந்த பதிவு. இந்த கடன் இதுக்கு வந்து நம்ம பயிற்சி வகுப்பு நம்ம நடத்தலான்னு இருக்கிறோம். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணாலும் நம்ம கையில் சில விஷயங்கள் இல்லை இல்லையா. நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்களை மக்களுக்கு கொடுக்கணும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்தும் இந்த பொருளாதார நிலையிலிருந்தும் வெளியே கொண்டுவதற்கு நம்ம நிறைய பிளான்கள் பண்ணிகிட்ருக்கோம். சில இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அவ்வளோதான். நிறைய நண்பர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த நம்மளுடைய பண விஷயத்தில் பயிற்சி வகுப்புக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், ஏன்னா நம்ம வந்து பயிற்சி கொடுக்கறது முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்ய போகும்பொழுது இந்த தொற்றுங்கிறது வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னா அது வந்து நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். அதாவது நம்மளுக்கு நம்மளால் நாலு பேர் பயனடையணுமே தவிர நம்மளால் பல கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கக்கூடாது. அதுதான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் கூட நான் அந்த கிளாஸ் எடுக்கலை அப்படின்னா, வீடியோ கால் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்தில் கொடுத்தால் கூட அது நிறைய பேருக்கு அது போகாது, ரீச் பண்ண முடியாது. எப்பயுமே நேராக கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வேறு, நம்ம வீடியோ காலில் கொடுக்குற அந்த பயிற்சிங்கிறது வேறு. ஸோ அது எல்லாருக்கும் அது ஒத்து வருமா அப்படின்னு கேட்டால் ஒத்து வராது. சில பேருக்கு சிக்னல் ப்ராப்ளம் இருக்கும், சில பேர் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கும், நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஆலோசித்து ஸோ இதை வந்து நம்ம டேரெக்டாக எவ்வளோ நாள் ஆகும் பரவாயில்ல, நம்ம பயிற்சி வகுப்பு டேரெக்டாக மக்களுக்கு டேரெக்டாக தான் கொடுக்கணுமே தவிர ஆன்லைனில் கொடுக்குறதுல எந்த ஒரு வேல்யூவும் இல்லைன்னு சொல்கிறதுனால தான் ஸோ ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ வீடியோவை முழுசாக கேளுங்க. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த கடன் நெருக்கடியை சமாளிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், இந்த கடன் நெருக்கடி உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னா பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை வந்து தொற்றிக்கொள்ளும். கடனை வந்து தீர்ப்பதற்கு முதல்ல ஸ்லோகன், அதாவது நான் சொல்கிறத விட, அதாவது என்னுடைய அனுபவத்திலையும் சரி, பல பேருடைய அனுபவத்திலையும் சரி, இல்லை பல நபர்கள் கடனிலிருந்து வெளியே வந்த ஒரு அனுபவத்திலையும் சரி, பல கோடீஸ்வரர்கள் இந்த கடனை வென்ற ஒரு ரகசியத்திலேருந்து எடுத்த ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா, கடன் வந்து வாங்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதை தீர்க்கும் பொழுது நமக்கு அந்த பாரம் வந்து மனதில் உட்காரும். அந்த பாரம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுனாவே அந்த நடுக்கம் வர ஆரம்பிச்சிடும். அந்த நடுக்கம், அந்த பயம், அந்த பயம் தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம கடனை தீர்க்க விடாமல் நம்ம ஒரு பேய் மாதிரி, அதாவது ஒரு பேய் பிடிச்ச அந்த ஒரு பய உணர்வு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த கடனை தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பய உணர்வு வந்து வர ஆரம்பிச்சிடும். எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அழுத்தம் கொடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா நம்ம பணம் வாங்கியிருக்கோம், அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க. அந்த அழுத்தத்தை தாங்க தயாராக இருந்தவங்க மட்டும்தான் நீங்கள் கடனை வாங்க தயாராக இருக்கணும். உங்களால் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை சமாளிப்பதற்குண்டான திறமையும் அதற்குண்டான தகுதியும் அதற்குண்டான சூழ்நிலைகளும் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் கடனை பற்றி யோசியுங்கள். உங்களால் முடியல அப்படின்னா தயவுசெய்து கடனை வாங்காதீர்கள். ஒன்று. இரண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா, எப்பயுமே இந்த நகைகளை வச்சு கடனை செட்டில் பண்ணுறதுங்கிறதுலாம் ஒரு தீர்வு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் போய் உங்களுக்கு 5 லட்சரூபா கடன் இருக்கும், இப்போ வந்து வட்டி கட்டுறதுக்கு பணம் இல்லை, இல்லை பணத்தை கொடுக்குறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறதுக்காக வீட்டில் ஒரு 10 பவுன் ஒரு 5 பவுன் சேர்த்து வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் கொண்டு போய் ஒரு 5 லட்சரூபா கடனுக்கு போய் நீங்கள் 1 லட்சரூபா கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போது கடனுக்கு மேலே கடன் தான் வருமே தவிர உங்களுக்கு இருக்கக்கூடிய நகைகளும் வெளியே போகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், இந்த நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதில் ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது நம்ம வந்து டெக்னிக்கலாகவும் யோசிக்கணும், பரிகாரங்கள் விதமாகவும் யோசிக்கலாம். மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா, சில நுணுக்கங்களை நம்ம வளர்த்து கொண்டோம் அப்படின்னா சில அறிவியல் ரீதியான சில
ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க, அந்தந்த அந்த ஒரு தகுதியை வளர்த்து கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக கடன்லேருந்து வெளியே வரலாம். எப்படி பணம் வாங்கிறதுக்கு உண்டான திறமை நம்மக்கிட்ட இருக்கோ, அதை தீர்ப்பதற்கு உண்டான திறமையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதுக்கு நம்மளை கொஞ்சம் உற்று நோக்கணும், கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து நம்மளை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். இதை எப்படி தீர்க்கணும், இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறையா விஷயங்களை யோசித்து அதுக்கப்புறம் இந்த கடன் தீர்ப்பதற்குண்டான வழியை வந்து ரெடி பண்ணணும். சரி, தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படின்னா, இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடன் தொகை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். எப்பவுமே பரிகாரங்கள், நான் சொன்ன மாதிரி இப்போ நான் பரிகாரம் சொல்லலாம், கடன் தீர்ப்பதற்குண்டான பரிகாரங்களை சொன்னாலும் அந்த பரிகாரங்கள் வந்து வேலை செய்வதற்குண்டான கால அளவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை 15 நாள் ஆகலாம், இல்லை சில பேருக்கு 4 நாளில் பணம் கொடுக்கும், சில பேருக்கு 6 மாதம் பணம் கொடுக்கும். இது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு விதமான அந்த ஒரு காலகட்டம் வந்து டைம் எடுத்துகிட்டு தான் இருக்கும். சார், இப்போது எல்லாருக்கும் அந்த வகையில் அந்த பரிகாரம் கை கொடுத்துருதா அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், அது இறைவனுடைய கையில் இருக்குது. சரி, இப்போ இந்த கடனை தீர்ப்பதற்கு என்ன வழி, நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம செய்ய வேண்டிய அந்த சூட்சம என்ன விஷயம், என்ன செய்யலாம், ஒரு டெக்னிக்கலாக இதை எப்படி சால்வ் பண்ணுறது நெருக்கடியை அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல உங்கள்கிட்ட நீங்கள் கடனை மேலும் மேலும் வாங்குவதற்கு தவிர்த்து விடுங்கள். முதல்ல நீங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து 3 லட்சம் ரூபா கடன் இருக்குது அப்படின்னா, மேலும் மேலும் கடனை வாங்குவதற்கு தவிர்த்து விடுங்கள், முதல் பாயிண்ட். ரெண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வருமானத்தில் வரப்ப முதல் பகுதியை வந்து கடனை கட்டுவதற்கு செலவு செய்யாதீர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வருமானத்தில் வர பகுதியை நீங்கள் வந்து கடனுக்கே கட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கடனை கட்டுவதற்குண்டான அமைப்பை தான் ஏற்படுத்தி தருமே தவிர, கடனிலிருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தராது. சரி, அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஸ்டடியாக இருக்கணும், நீங்கள் மன உறுதியோடு இருக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மற்ற சூழ்நிலைகளை எதையும் சமாளிக்க முடியும். அது குடும்பமாக இருக்கலாம், அதாவது கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை எந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் முதல்ல ஸ்டடியாக இருக்கணும். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு முதல்ல இந்த கடனை நான் அடைத்தே தீருவேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதி எடுத்துக்கும், பயத்தை விட்டுடுங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயமே கடனை முதல்ல எப்படி தீர்க்க போகிறோங்கிற அந்த பயத்தை விட்டுட்டு, இந்த ஒரு உங்களுக்குன்னு ஒரு டெட்லைன் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 3 லட்சம் இருக்கலாம், ஒரு 4 லட்சம் இருக்கலாம், ஒரு 5 லட்சம் இருக்கலாம், எவ்வளோ பெரிய கடனாக இருக்கட்டும், கடனோட அளவை பார்க்காதீங்க. கடன் வந்து எவ்வளோ பெரிய அளவாக இருக்கட்டும், ஒரு பெரிய மலையை கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நம்ம தோண்டி எடுக்கும் பொழுது அந்த மலையை கரைச்சிட முடியும். அதே மாதிரி தான் கடன்கிற மலையை பார்க்குறத விட்டுட்டு அந்த கடனை தீர்ப்பதற்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறது, அதுக்கு உண்டான செயல்பாடுகளை இறங்கி நம்ம செஞ்சிட்ருக்கணும். முதல்ல அந்த பயத்தை வெளியெடுத்துடணும் முதல்ல. இரண்டாவதாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடனை தீர்ப்பதற்கு இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன சோர்ஸ் இருக்குது, வேலை இருக்கா, சொத்துக்கள் இருக்கா, அதாவது அசையக்கூடிய சொத்து தவிர அசையா சொத்துகள் என்ன இருக்குங்கிறத பாருங்கள். ஏன்னா அசையக்கூடிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கடனை தீர்ப்பதற்கு ஒரு பெயின் கில்லராக தான் இருக்குமே தவிர ஒரு பர்மனண்ட் ரிலீஃபை கொடுக்காது. இந்த கடனை தீர்ப்பதற்கு ஒரு அசாத்திய மன தைரியம் வேணுங்க, ஓப்பனாக சொல்கிறோமா. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ சம்பாதிக்கிற பணத்தை வந்து கட்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு பக்கம், உங்கள் மேலே என்னால் சம்பாதிக்க முடியும், என்னால் திரும்பி மேலே எழும்ப முடியும், எவ்வளோ பெரிய கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் என்னால் மேலே வர முடியுங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க. அவங்க வந்து சில தெளிவான மனநிலையில் இருப்பாங்க, அதாவது எவ்வளோ சொத்துக்கள் போனாலும் எவ்வளோ என்னை விட்டு போனாலும் என்னால் மீண்டு எழக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குது, மீண்டு எழக்கூடிய தன்னம்பிக்கை என்கிட்ட இருக்குது அப்படின்னா, அவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய அசையா சொத்துக்களை விற்பதன் மூலமாக நீங்கள் அடகு வைக்காதீங்க, தயவுசெய்து அடகு வைக்காதீங்க. அடகு வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பியும் வந்து அந்த உங்கள் வீட்டு பத்திரத்தையோ இல்லை நிலத்தையோ திருப்பி அடமானம் வச்சு திருப்பி பணத்தை வாங்கி ஒரு கட்டணம் எடுப்பீங்க, அப்போ இன்னொரு கடன் எழுந்துக்கிட்டு தான் இருக்கும். கடனை வந்து வளர்ப்பதற்கு பதிலாக கடனை தீர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கடனை நீங்கள் சமாளித்து வெளியே வரும்பொழுது உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிடுச்சினாவே, உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுச்சினாவே, நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு கடன் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா இருக்குது, ஆனால் நான் கஷ்டப்பட்டு வாங்கின லேண்ட் ஒன்று இருக்குது சார், ஆனால் அதை பண்ண வித்துட்டோம்னா கடனை அடைச்சிடும், ஆனால் விற்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்னா, சத்தியமாக நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக கடனை கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ரெண்டே பிரச்சனை தான், அதாவது நம்ம வாங்கின சொத்தையும் விற்கக்கூடாது, கடனையும் அடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்காது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு எல்லா பக்கமும் நம்ம யோசிக்கிற மனிதர்கள், இப்போ வந்து இந்த பக்கமும் விடக்கூடாது, இந்த பக்கமும் வந்து சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பரமாத்மா கிடையாது, புரிஞ்சுக்கணும், நம்ம மனிதர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ஒன்று தீர்த்துட்டு தான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது, லைஃப்பில் ரொம்ப வெயிட் ஆகிடும்.
இப்போ கடனையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, சொத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, வேலையும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களால் இழுத்துட்டு போக முடியும்? ஒரு லெவல் வரைக்கும் இழுத்துட்டு போவீங்க, அதுக்கப்புறம் டயர்டாயிடும். சி என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும், வாழ்க்கை ஃபுல்லாக கடனே கட்டுற மாதிரி சூழ்நிலை ஆகிடும், பணம் உங்கள்கிட்ட தங்கவே தங்காது, பணம் போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சொத்து ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் பிரயோஜனம் இருக்காது, ஆனால் அதை அனுபவிக்கவும் முடியாது. இந்த பக்கம் சம்பாதிக்கிற காசெல்லாம் வட்டிக்கும் போயிட்டுருக்கோம், உங்கள் குடும்பத்துடையும் நிம்மதி இருக்காது. ஸோ புரிந்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அசையாக சொத்து இருக்காதவங்க நீங்கள் முதல்ல அந்த லேண்டெல்லாம் விற்று, முதல்ல கடனை வந்து ஒரு 10 லட்சரூபா இருக்குது அப்படின்னா 10 லட்சரூபாவில் நீங்கள் வந்து ஒரு 9 லட்சரூபா கடனை செட்டில் பண்ணிவிடுங்க. ஒரு 1 லட்சரூபா வந்து நீங்கள் வந்து கடனை கட்டுற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, எப்பயுமே வந்து இதை நான் ஜோதிட ரீதியில் சொல்கிறேன், அறிவியல் சாஸ்திர ரீதியில் சொல்கிறேன், இந்த கர்மான்னு ஒன்று இருக்குங்க. கர்மா வந்து 3 வித கர்மா நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அதாவது ருணம், ரோகம், சத்ரு. அதாவது பணத்து விஷயத்தில் தீர்க்கக்கூடிய கர்மா, எதிரிகளினால் தீர்க்கக்கூடிய கர்மா, நோயினால் தீர்க்கக்கூடிய கர்மா. நாங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பணத்தினுடைய கடனை தீர்த்துட்டீங்க அப்படின்னா உடல் ரீதியாகவோ இல்லை எதிரிகள் ரீதியாகவோ உள்ள கர்மாவே சம்பாதிக்க வேண்டும். இல்லை நான் பணத்திலே அந்த கர்மாவை தீர்த்துக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 90% மட்டும் கடனை அடைத்து விட்டு 10% கர்மாவை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய கர்ம பலன்களை தீர்ப்பதற்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு 1000 ரூபா 500 ரூபா அந்த மாதிரி வட்டி கட்டுற மாதிரியோ, இல்லை 2000 ரூபா நீங்கள் ஏதாவது கடனை கட்டுற மாதிரியோ வச்சுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நகையை வைக்கும் பொழுதும், ஒரு நகையை வைக்கிறீங்க அப்படின்னா அதில் இப்போ வந்து 50% உங்கள்கிட்ட நகை இருக்குது அப்படின்னா, அதில் நீங்கள் வைக்க வேண்டியது 20% நகை தான் நீங்கள் அடமானம் வைக்கணும், 30% நகை உங்கள்கிட்ட தான் இருக்கணும். இது ஒரு பக்கம். ஸோ ஃபஸ்ட் நான் சொன்னது என்ன அப்படின்னா, பயத்தை வெளியே எடுத்துருங்க, ரிலாக்ஸாக இருங்க முதல். அதுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸ் என்ன, அசையா சொத்துக்கள், அசைய சொத்துல கையே வைக்காதீங்க. அது வந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் உங்களை மேம்படுத்தவும் அது தேவைப்படும். ஸோ அசையா சொத்துக்கள் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் முதல்ல அதை விற்று நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல கடன் அடைச்சிருங்க. நீங்கள் அதை விற்காமல், இல்லை சார் எனக்கு விற்கிறதுக்கு மனசு வரல அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கடனுக்கே கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் தான் வரும். இல்லை அப்படின்னா சேவிங்ஸில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து நீங்கள் செட்டில் பண்ணிடணும். நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பணத்தை எப்போ வேணால் சம்பாதித்து விடலாம், அதே மாதிரி மனிதர்களுடைய வெறுப்புகளை சம்பாதிக்காதீர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமுக்கு டைமுக்கு பணத்தை எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன காரணம் அப்படின்னா, மனிதர்கள்கிட்ட நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதாவது யாரும் வந்து 100% சரியாக நடந்துக்க முடியாது, ஆனால் முடிந்த வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக இன்றைக்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க நமக்கு திருப்பி உதவக்கூடிய சூழ்நிலையில் ஒரு காலகட்டத்தில் வரும். அப்போது பணத்தை என்னால் திரும்ப சம்பாதிச்சிட முடியும், என்னால் வாழ்க்கையில் மீண்டு எழ முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை, அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு தெளிவு இருக்கிறவங்க மட்டும் அதில் கையை வைங்க. இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்குலாம் என்னால் இதை வித்துட்டுலாம் திருப்பலாம் வாங்க முடியாது அப்படின்னா தயவு செய்து பண்ணாதீங்க. நான் தெளிவாக நான் சொல்கிறேன், ஒன்று வாழ்க்கையில் 2 விஷயம்தான், நல்லது கெட்டது, நான் சொல்லியிருக்கேன், இரவு பகல், அதே மாதிரி வெற்றி தோல்வி, இது 2 தான். ஏதாவது ஒரு முடிவிடுங்க, ஒன்று வித்துட்டு கடன் அடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்ததுக்கு ரெடி ஆகிடுங்க. இல்லை அப்படின்னா இதோட வச்சுட்டு போராடிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. வெற்றியாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிளான சூக்ஷமாக சொல்லித்தரேன், அவங்க வெற்றியாளர்கள் வந்து பணத்தை பார்க்க மாட்டார்கள், நேரத்தை தான் பார்ப்பார்கள். ஏன் அப்படின்னா, நேரம்தான் இங்கே பணமாக சம்பாரிச்சு தருது அவங்களுக்கு. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கடனையும் கட்டிக்கிட்டு இருப்போம், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், குடும்பத்தையும் நல்லபடியாக நடத்தணும்னு நினைப்போம், குழந்தைங்களையும் நல்லா படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். எல்லாருமே எப்படிங்க ஒரே இடத்துல எல்லாமே எப்படி பண்ணிட முடியும் சொல்லுங்கள், யாருக்கு 10 கை 10 கால் கிடையாது. அப்போது நம்ம வந்து ஒரு தெளிவாக ஒரு பிளான் வச்சு, அடுத்த நிலை என்ன, அடுத்ததுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இந்த கடலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் நீங்கள் அடுத்ததை பற்றி யோசிக்க முடியும். அப்போ கடலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கணும், ஏதாவது ஒரு சோர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ வெளியே வர்றதுக்கு சோர்ஸு ஒன்று, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் ஒருத்தர்கிட்ட கடனை வாங்கி திருப்பி கடனை கட்டுறதுங்கிறது ரொம்ப 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 மிக முட்டாளான தரம். யாரும் அந்த மாதிரி தவறுகளை திரும்ப செய்யாதீர்கள். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட வாங்குறதுக்கு இன்னொருத்தர் வாங்கி இன்னொருத்தர் இப்படியே நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது என்னாகும், ஒரு முடிவில் பார்க்கும் பொழுது 2 லட்சரூபாக்கடன் 10 லட்சரூபாவில் போய் நிற்கும். அந்த மாதிரி தப்பு பண்ணாதீர்கள். சிறு இதுலேயே இந்த கடனை யாராவது 3 லட்சம் 5 லட்சம் இந்த மாதிரி கடனை இருந்தீங்க அப்படின்னா, தயவு செய்து அந்த கடனெல்லாம் முடிச்சு கட்டிடுங்க. முடிச்சு கட்டிட்டு அடுத்த நிலைக்கு போயிடுங்க. ஸோ முதல்ல பயத்தை வேறறுங்கள், இரண்டாவதாக மனசை தெளிவாக வைத்துக்கொள்ளுங்கள், மூணாவதாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய அசையா சொத்துக்கள் இருந்தால் விற்றுட்டு முதல்ல கடன்லேருந்து வெளியே வந்து வாழ்க்கையில் திருப்பி இதை விட நான் டபுளாக வாங்குறதற்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்கு, அந்த அனுபவம் தான் உங்களுடைய மிகப்பெரிய குரு. அந்த அனுபவத்தை வச்சு அடுத்தது எப்படி சம்பாதிக்கணும், அடுத்தது பணத்தை எப்படி சேமிக்கணும், இதை விட நான் டபுளாக எப்படி வாங்குறதுங்கிறத பிளான் பண்ணி அதுக்கு ரெடி பண்ணணும்.
நாலாவது விஷயமாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 சேர்ந்தால் தான் ஒரு நகை வாங்குவேன், ஒரு 50,000 சேர்ந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வீடு வாங்குவேன் அப்படின்னு நினச்சா தயவுசெய்து உங்களால் வாழ்க்கப்பெல்லாம் வீடு வாங்க முடியாது. ஏன்னா சிறு துளி தான் பெருவெள்ளமாக மாறுது. அப்போங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், நகைகளை சேர்ப்பதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கனவு வீடுகளை வாங்குவதாக இருந்தாலும் சரி, இப்போ லேண்டு வித்துட்டேன் சார், திருப்பி நான் லேண்டு வாங்குறதெல்லாம் எப்படி சார் சாத்தியமா? நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த போராட்டம், இந்த ஒரு சந்தேகம் தான் உங்களை அதே கட்டத்தில் வச்சிருக்கக்கூடிய காரணம். தூக்கி போட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுங்க. வாழ்க்கையில் எல்லாமே கடந்து போகிறது தான். இதை தூக்கி போட்டு கடனையே கடனோடு வாழாதீங்க. முதல்ல கடன்லேருந்து கடன், எனக்கு முதக்கும் கடன் இருக்குது, எனக்கும் 10 லட்சம் ரூபா கடனை தாண்டி தான் நான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். ஏன் நானும் ஒன்றும் சும்மா வரல. அப்போது இந்த கடனை நான் அந்த முடிவெல்லாம் எடுத்ததுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு தெளிவான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்க முடியுது. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன்கிறது இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போ இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழியை வந்து யோசித்து அதை சரியான வகையில் மக்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன்கள் எல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அடைய முடியும். ஏன்னா கடன்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதை பற்றி பயப்படவே பயப்படாதீங்க. எப்பயுமே வந்து அது ஒரு உணர்வு, பய உணர்வு. அந்த உணர்வு தான் அங்கே எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துது. நீங்கள் கடனை வச்சுட்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இன்னொருவருக்கு தானமாக கொடுக்காதீர்கள். தானம்னா என்ன, வட்டியாக கொடுத்துட்ருக்காதிங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா இன்னொருக்கு வட்டியாக கட்டுறீங்க. அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிறத விற்றுட்டு நீங்கள் சம்பாதி உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சிறுக சிறுக சேர்த்து அடுத்தது ரெடி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்துக்கு போயிடுங்க. வாழ்க்கையை வந்து சிம்பிளாக வளர்க்கத்துங்க. பயப்படாதீங்க, ரொம்ப டென்ஷன் எடுத்துக்காதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. போட்டு க்ரஷ் பண்ணிக்காது உங்களை போட்டு, ஐயோ எனக்கு அது பண்ணணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், என்ன செய்கிறது, அவன் கேட்பானே, இவன் கேட்பானே, இவங்க கேட்கணும், இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாது. ஸோ பயத்தை முதல்ல வேறுடுங்க. இரண்டாவதாக முதல்ல உட்காந்து ஒரு பிளான் பண்ணுங்கள். உங்களுக்கு டோட்டலாக ஓவரால் எவ்வளோ கடன் இருக்குது, ஒரு பின் டு பின் கூட கடன் இருக்கக்கூடாது, 1 ரூபா கூட கடன் இருக்கக்கூடாது. டோட்டலில் எழுதுங்க. உங்ககிட்ட என்ன சோர்ஸில் தீர்ப்பதற்கு அசையா சொத்துக்கள் என்ன இருக்குது? நான் சம்பாதிச்சு தான் நான் கடனை கட்டணும் அப்படிங்கிற சூழ்நிலை நான் அவங்களுக்கு அடுத்ததாக சொல்கிறேன். நான் இப்போ பொறுத்த வரைக்கும், அதாவது யாரால் இதை முடியுமோ அவங்களால், யாருக்கெல்லாம் அசட்ஸ் இருக்கோ அவங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொத்து இருக்குது, எனக்கு வந்து ஒரு லேண்ட் விற்று அந்த கடனை அடிச்சிடலாம் சார், தயவு செய்து விற்றுருங்க. விற்றுட்டு கடனை அடிச்சிட்டு நீங்கள் நல்லா வாங்க. மனிதர்கள்ட்ட வந்து நீங்கள் வட்டி கட்டி நீங்கள் வந்து அவமானப்படுறத விட நீங்கள் இருக்கிற சொத்தை விற்றுட்டு நீங்கள் கௌரவமாக வாழ்கிறது எவ்வளவோ மேல். ஏன்னா ஒருத்தங்கிட்ட வந்து வாய் பட்டிக்கிட்டு, ஒருத்தர்கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு, ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து அவமானப்பட்டுக்கிட்டு, நம்ம வட்டி கட்டிக்கிட்டு, நம்ம சந்தோஷமாக இல்லாமல் நம்ம சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு வட்டி கட்டி, இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய சொத்தை விற்றுட்டு நம்ம ஒரு 100 ரூபாயில் நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம். அதுதான் வாழ்க்கை. ஸோ நம்ம நிறைவாக இருக்கணும். அப்போ நம்ம நிறைவாக இருக்கும்பொழுது லக்ஷ்மி தானாக வருவா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடனை கட்டாமல் போடுவதற்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அதிகமாக கடன் வாங்குவது லக்ஷ்மிக்கு பிடிக்காது. யார் ஒருத்தர் வந்து அதிகமாக கடன் வாங்கிட்டே இருக்காங்களோ அவங்கள்ட்ட பணம் சேரவே சேராதுங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சி வரும்போது சொல்கிறேன். எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லிட முடியாது. ஸோ இதை தொடர்ந்து செய்யுங்க. ஸோ பயத்தை வேறுங்கள். இரண்டாவதாக உங்கள் டோட்டல் கடன் என்னங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். மூணாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல யோசனை பண்ணுங்கள். நகையை தவிர, அதாவது அசையக்கூடிய சொத்துக்களை தவிர அசையா சொத்துக்களை மட்டும் பிளான் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினைப்போம், சார் அசையா சொத்து தான் சார் என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய பசங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கிறதுனுடைய பிரதிபலம் தான் அப்படியே அந்த அசையா சொத்து அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு மேலும் மேலும் கடன் போயிட்டு இருக்குது. அதாவது இப்போ உங்களுடைய அசையா சொத்துக்களை விட உங்களுடைய கடன் மேலே போயிருக்கும், ரொம்ப மேலே போயிருக்கும். அப்போ நான் ஒரு காலகட்டத்தில் அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த சொத்தே விற்றா கூட உங்களுக்கு கடன் அடைக்க முடியாத சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஸோ புரிந்து கொண்டு செயல்படுங்க. ஸோ அந்த சொத்தை விற்றுட்டு உங்கள் கடன்களை எல்லாம் அடைத்து விட்டுட்டு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் செய்யுங்க. நான் சொன்னது தயவுசெய்து செய்யவே செய்யாதீங்க. உங்களால் முடியும், என்னால் என் தொழிலில் லாபத்தை சம்பாதிக்க முடியும், என்னால் திரும்ப ரிட்டர்ன் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை தெளிவும் இருந்தால் மட்டும் அதில் கை வைங்க. இல்லை சார் என்னை அப்படி விற்றுட்டுனா அதுக்கப்புறம் என்னை கைட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது சார், எப்படி அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க, அதுக்கு நான் இருக்கேன். உங்களை எப்படி கொண்டு வரணும், உங்களை அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு நான் தெளிவாக அந்த ஒரு பாதையை அமைத்து கொடுக்கின்றேன். அதுக்கு உங்களுக்கு பல வகையில் குபேரன் பண விஷயத்தில் பயிற்சிகளுக்கும் உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு தெளிவை கொடுத்துவிடும். கவலை வேண்டாம். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு தடவை நீங்கள் குபேரன் பண விஷயங்களை பயிற்சிகளில் நீங்கள் ட்ரைனிங் கிளாஸில் அட்டன் பண்ணிட்டாவே வாழ்க்கையில் உங்களுக்கு ட்ரைனிங் கிளாஸே தேவைப்படாது. அந்த அளவுக்கு உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைமண்டாக வெளியே கொடுத்துருவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி வகுப்பு.
ஸோ கவலை வேண்டாம், இதை செய்யுங்கள். அசையா சொத்தை வந்து விற்றுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுக்கு கையில் காசை வச்சு உங்கள் தொழிலை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி தொழிலில் வருமானத்தை எப்படி குவிக்கிறது, வேலையில் எப்படி கவனத்தை செலுத்துறதுன்னு யோசனை பண்ணி அடுத்த நீங்கள் இழந்ததை விட 4 மடங்கு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி என்னங்கிறத அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தி கவனத்தை அதில் ஒரு டைரெக்ஷனாக வச்சு 5 வருஷம் அதிலேயே ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் இழந்ததை விட 4 மடங்கு சம்பாதிக்க முடியுங்கிறது தான் அனுபவஸ்தர்கள் சொன்ன விஷயம். நானும் அப்படி தான், எனக்கும் ஒரு காலகட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. நான் யோசித்தேன் ஒரு கட்டத்தில் இவ்வளோ பணம் போயிட்டே இருக்கேன், நம்ம வந்து சொத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், சொத்தை விட நம்ம கடன் தான் ஜாஸ்தி கட்டிகிட்ருக்கோம். அப்போ அதை விற்றுட்டு அடுத்த நிலைக்கு நம்ம மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பணத்தை நிறைய சம்பாதிச்சிடலாம். மைண்டை வந்து க்ரெஷ்ஷாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளால் எதையுமே அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஸோ இதை பற்றி நம்ம நிறையா 100 விதிகளில் பேசலாம் நம்ம. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நல்லமுடன். நற்பவி நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும்.